வணக்கம் இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்துருச்சுன்றனால கேண்டலுடைய கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஓபன் ஆயிட்டு செல் அட் 5692 அப்படினு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு. கீழ ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல, அத ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேல இருக்க லைன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். சோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு நம்ம இது எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ற பாத்தீங்கன்னா ஒரு 12 o'clock வந்து என்ன நடக்குது, ஒரு ஆஃப்டர் 12 PM நமக்கு என்ன கால் வந்து ஜெனரேட் ஆகுதுன்றத ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 12 PM முன்னாடியே ஒரு கால் வந்து வந்துச்சு. சோ இந்த கால் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சோ நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. சோ அதனால இந்த கால் ஷோ பண்றோம். இதுக்கு அடுத்து 12 PM அப்புறமும் என்ன கால் வந்துச்சு அப்படின்றதையும் நாம வந்து பார்க்கலாம். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து வந்திருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படினா 5692 ரேஞ்சில செல் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டாரட் ஷோ பண்றது பாத்தீங்கன்னா 5677.77. சோ நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டுக்கும் செல்லிங் ரேஞ்சுக்கும் ஒரு 15 பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா டிஃபரன்ஸ்ல வந்து இருக்கு. சோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படினா ஓபன் ஆயிட்டு ஒரு 1 மினிட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நமக்கு மார்க்கெட்ல இப்ப நெக்ஸ்ட் ஒரு கால் வருது இல்ல நெக்ஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படினா பை ட்ரெண்ட் தான் சேஞ்ச் ஆகும். சோ ஆப்வியஸா நமக்கு கால் வந்துச்சுனாலே பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும். ஏன்னா நம்ம கேண்டலுடைய கலரும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியே வச்சிருக்கோம். பை ட்ரெண்டா கிரீன் கலர், செல் ட்ரெண்டா ரெட் கலர்னு சொல்லிட்டு. சோ யார் வேணாலும் நீங்க ஜஸ்ட் இப்ப கூட சார்ட் பார்க்கல ஓகே ரெட் கலர்ல கேண்டில் போயிட்டு இருக்கு நாம இப்ப செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில்ல ஒரு லாட் செல் பண்ண முடியும். நமக்கு இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பிக் டவுன், நல்ல ஒரு பெரிய டவுன் இறங்குச்சு. இறங்கினால பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 பாயிண்ட், அதாவது 11 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. 5681 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிருக்கு. இன்னும் வந்து ஒரு 4 more points தான் இருக்குது. அந்த 4 பாயிண்ட் கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:42 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் ரேஞ்சிலே வந்துட்டே இருந்துச்சு. அதாவது நமக்கு ஒரு 10 பாயிண்ட் இறங்கினபடியே ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் 1 minute சார்ட்டில் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஸோ நமக்கு அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock அப்புறம் ரெக்கவரி கொடுத்துச்சு. பட் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செல்லிங் பாயிண்ட் வந்தோன்னே மறுபடியும் டவுனில் தான் இறங்குச்சு. ஸோ ஆஃப்டர் 12 PM மார்க்கெட் டவுனில் இறங்கல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸ் டவுனில் செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 566663. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் கொஞ்சம் டவுனில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லிங் ரேஞ்சில் அந்த செகண்ட் டாரட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து அகெயின் ஒரு 1:30 கிட்ட பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற நேரம், அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓபன் ஆகிற டயத்துல ஒரு பைக்காலா மாறுது. மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனதுல பாத்தீங்கன்னா பைக்கால் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5672ல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வந்தது ஃபர்ஸ்ட் 3 minutesலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அப்வர்ட் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்குது. கொடுத்ததுல நமக்கு 5683 வரைக்கும் ரைஸ் ஆகுது. ஒரு 11 பாயிண்ட் வந்து அகெயின் இங்கேயும் கிடைக்குது. ஸோ அங்கே 2 minutesல 11 பாயிண்ட், இங்கே 3 minutesல 11 பாயிண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அகெயின் பையிங் ரேஞ்ச். ஸோ பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 150 ஒரு 20 minutes கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பையிங் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 2:10 செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5700 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் 1 minute சார்ட்டில் ஜனவரி 4 ஒரு 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் கிடைச்சது. நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நல்லா வந்து செகண்ட் டாரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் காலான செல் காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 11:30 கிடச்சிச்சு. நம்ம அதை லைவாகவே பார்த்தோம். ஆக்சுவலி எப்படி அது கால் உருவாச்சு, அதாவது அது செல் கால் வர்றதுக்கு முன்னாடி கேண்டலுடைய கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கேண்டில் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது 2 நிமிஷத்தில் மூவ்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டாரட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுறக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணும். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணாலும் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் கேண்டில்னுடைய கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது கேண்டில்னுடைய கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுட்டு அதில் வர டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.